கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை நேர வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா லூக்கா 19 அதிகாரம் வசனம் 41-43. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஞானியும் பிரசங்கியும் இஸ்ரவேலின் ராஜாவுமாயிருந்த சாலமோன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று பிரசங்கின் புத்தகத்தில் குறிப்பிடுகின்றார். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டத்தை பிடுங்க ஒரு காலம் உண்டு என்று வரிசையாக 28 வகையான காலங்களை குறித்து அவர் பேசுகிறார். பிரசங்கி 3 அதிகாரம் 1-8 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். பல காலங்கள் இருந்தாலும் அதிலே கர்த்தர் நம்மை சந்திக்கின்ற காலம் ஒன்று உண்டு. ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிற ஒரு நேரம் உண்டு. நம்மோடு பேசி நம்மை உயிர்ப்பிக்கும் காலம் உண்டு. நம்மோடு உடன்படிக்கை செய்து நம்மை மேன்மைப்படுத்தும் தருணமும் உண்டு. அன்று ஏசா தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்தையும் தருணங்களையும் எல்லாம் தவறாக பயன்படுத்திவிட்டார். சிரேஷ்டபுத்திர பாகத்தின் மேன்மையும் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தின் சிறப்பையும் அறிந்து கொள்ள தவறிவிட்டார். ஏசாவின் கண்களோ போஜனத்தையும் சிகப்பு நிறமான கூழையும் உலக பிரகாரமான இச்சைகளையுமே நோக்கி கொண்டிருந்தது. வேதம் சொல்கிறது, பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவனென்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான் என்று எபிரேயர் 12 அதிகாரம் வசனம் 17 வாசிக்கிறோம். நாட்கள் மிக வேகமாய் கடந்து செல்கின்றது. நாட்களின் வேகத்தை குறித்து யோபு 9 அதிகாரம் 25 வசனத்தில் என் நாட்கள் அஞ்சற்காரன் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அஞ்சக்காரன் தன் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடிதங்களை தகுந்த இடத்தில் குறிப்பிட்ட வேளையில் கொடுப்பதற்காக எவ்வளவு விரைவாய் செல்கிறாரோ அப்படியே நம் நாட்களும் விரைந்து செல்கிறது. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும் என்று பக்தன் பாடுகிறான். காலத்தின் அருமையை உணராமல் வாழ்கின்ற மக்களை குறித்து இயேசு கிறிஸ்து பரிதபித்து சொன்னார், மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன என்று லூக்கா 12:56 சொல்கிறார். ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேலை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குறியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று எரேமியா 8:7 வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கும் காலம் ஒரு அற்புதமான ஒரு காலம். அந்த சந்திப்பினால் அளவற்ற நன்மைகளை கட்டளையிடுகிறார். அந்த சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதல்களை கொண்டு வருகிறது. கர்த்தர் ஒரு நாள் பயந்து போயிருந்த யாக்கோபை யாக்கோபுக்கு ஆற்றின் அருகே சந்தித்தார். சந்தித்த அந்த சந்திப்பு யாக்கோபு விட்டுவிடவில்லை. கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டார். நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடவே மாட்டேன் என்று போராடி ஜெபித்தார். அன்று யாக்கோபு இஸ்ரவேலாக மாறினார். எத்தனாயிருந்த அவன் தேவபிரபு என்று அர்த்தம் கொள்கின்ற இஸ்ரவேலாய் அவர் மாறினார். தமஸ்கு வீதியிலே சென்று கொண்ட சவுல் என்ற வாலிபனை திடீரென்று தேவன் சந்தித்தார். கர்த்தருடைய ஒளி சவுலின் மேல் பிரகாசித்ததினால் அவர் கீழே விழுந்தார். அந்த கர்த்தருடைய சந்திப்போருடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதலை கொண்டு வந்தது. வாலிபனாய் கால்பந்தாட்டம் ஆடிக்கொண்டிருந்த பில்லிகிரகாமை ஆண்டவர் விளையாட்டு மைதானத்தில் சந்தித்தார். என் மகனே, வெறும் விளையாட்டு வீரனாய் உன் காலத்தை வீணாக்கி விடுவாயா? உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அறுவடை மிகுதியாய் இருக்கிறது, வேலையாட்களோ இல்லை, நீ என்னுடைய சுவிசேஷ பணிக்கு வருவாயா என்று கர்த்தர் பேசின வார்த்தைகள் பில்லிகிரகாமின் இருதயத்தை உடைத்தது. அந்த சந்திப்பு கால்பந்தாட்ட வீரனாயிருந்த அவரை உலக பிரசித்தி பெற்ற மாபெரும் சுவிசேஷகனாய் மாற்றிவிட்ட தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் மகிமையான மாறுதலை கொண்டு வர பிரியப்படுகிறார். நீங்கள் நினைத்ததை விடவும் வேண்டிக் கொண்டதை விடவும் 1000 மடங்கு அதிகமாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். உங்களை சந்திக்க விரும்புகிற இயேசுவை இன்றைக்கு நீங்கள் சந்திப்பீர்களா? நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தரலும். சங்கீதம் 106:5 வாசிக்கின்றோம். ஜெபம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட என்னையும் எங்களையும் ஆசீர்வதித்து
உம்முடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். காலத்தை நேரத்தையும் சரியாய் பயன்படுத்த உதவி செய்யும். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாட்கள் கோடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம்.